இல்லை, நான் தம்பி நிமிச்சானு சிஞ்சாவோட சின்ன தம்பி. எங்கள் அக்கா அதிகமாக வரையும் எனக்கு சென்னை பா சரியாக வரலன்னு என் பாட்டுக்கு எதனா பேசிட்டு வானு சொல்லிடுச்சு. சரி, பேச்சா முக்கியம், பேசுறது தானே முக்கியம்னு நானும் ஒத்துக்கிட்டேன். என்னதான் தலைவர் பட்டாய கிளப்பினாலும் கேப்டன் கிட்ட இந்த விஷயங்களை டம்மி தான்னு ஒரு செய்தி உலா வந்துகிட்டு கிடக்கு. அதை வச்சுதான் இந்த நிகழ்ச்சியை தொடங்க போறோம். பட்டு ரொம்ப பலமா பட்டிருக்கோம். ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா? இந்த விஷயத்துல கேப்டன் எம்ஜிஆர் ஏன் ஓவர்டேக் பண்ணிட்டாருப்பா? அது என்ன விஷயம்னு கேக்குறீங்க துருவரசியல்? எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்ப கருணாநிதி என்னும் ஒருவரை தான் எதிர்க்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அதிலும் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவிலேயே எம்ஜிஆர் கால் வச்சு அதன் மூலம் கிடைத்த பிரபலத்தை அரசியலிலும் பயன்படுத்தினார். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் நடிகராக இருந்தாலும் அவருக்கு மேல் ரஜினி, கமல் எனும் இரு ஆளுமைகள் இருந்தன. அவர்களை விட குறைந்த ரசிகர்களையே பெற்றிருந்தார் விஜயகாந்த். அதிலும் துணிச்சலாக கட்சி ஆரம்பித்து இருவரையும் எதிர்த்து குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தார். ஆனா நம்ம தலைவர் ரஜினி அமைதி அமைதி அமைதியோ அமைதி. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் கருணாநிதி அமைதிக்கு பிறகும் தானே கலாறங்கினாரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம கேப்டன் பேன்ஸ், கேப்டன் ஃபேன்ஸ். அதுவும் உண்மைதானோ? சொன்னதை செய்தார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிப்பது என்று முடிவெடுத்து உடனே அதற்கான ஏற்பாடுகள் செய்து வந்துவிட்டார் அரசியலுக்கு. ஆனா தலைவர் அப்படியா? ஒவ்வொரு வாட்டியும் தலைவர் அரசியலுக்கு வருவாரான்னு கேட்கும் போதெல்லாம் வராது. கருணாநிதியையும் திமுகவையும் கிழித்து தொங்க விட்டார் சட்டசபையில். அப்பேற்பட்ட ஜெயலலிதாவையே கேள்வி கேட்டார். அதுவும் சும்மா இல்ல, நாக்க மடிச்சு அம்மானா சிச்சி அத்தானா அம்மானும் பொருள் இருக்குல்ல, அத சொன்னீங்க. அத்த பார்த்து துரைமுகனும் ஸ்டாலினே கதி இழங்கிட்டாங்க பாத்தீங்கல்ல. சரி சரி அத்த விடுங்க, தலைவர் அரசியலுக்கு வந்த அப்புறம் இரண்டு மூணு நாளா அவர் தான் ட்ரெண்டிங்ல வந்து நிற்கிறார். கொள்கையா எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுத்திடுச்சு அப்படின்னு அதிர்ச்சியான தலைவர் தன் தொண்டர்களுக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்காரு. அவங்க தொண்டர்களோட வேலை என்ன அப்படின்னா, இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். ஓகே பாஸ், இவங்க வேலை செய்யலாம் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். வாயில் அடிச்சிருவேன் நான் அப்படியே சொன்னேன், இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உங்க வேலை. இத்த பார்த்த நம்ம மக்கள் இவரு பாஜகவோட சி டீம் மண்டையை மறைச்ச ஒரு கொண்டையை மறைக்க மறந்துட்டாரு, அதுல இருக்கிற தாமரையையும் மறந்துட்டாருங்கன்னாங்க. அதிரடியா உதவி செஞ்சு அந்த தாமரையும் நீக்கிட்டாங்க. தாமரையில இருந்து பாபா முத்திரை நீக்கப்பட்டுச்சு, இல்ல பாபா முத்திரையில இருந்து தாமரை நீக்கப்பட்டுச்சா யாருக்கு தெரியும். பாபாவும் தாமரையும் தான் ஒண்ணா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்களே. உங்க கொள்கைகள் என்ன? தாமரை மலர்ந்தே தீரும். உங்க கொள்கைகள் என்ன? தாமரை மலர்ந்தே தீரும். உங்க கொள்கைகள் என்ன? தாமரை மலர்ந்தே தீரும். மறைமுகமா கூட தாமரை மலராத முடிக்கிறது. தாமரை மலர்ந்தே தீரும். சரிங்க சரிங்க, ஆன்மீக அரசியல் வேற சொல்லிட்டாரு, என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தா தட்டில் ஒரு ரூபா போட்டால் விபூதியை தூக்கி எறிவானுங்க, பத்து ரூபா போட்டால் கைப்பட்டும் படாமல் ஆச்சாரியமாக பார்த்து கொடுப்பானுங்க, ₹100 போட்டால் பூசி விட்டு ஒரு மாலையும் தந்து வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைப்பானுங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்குறானுங்க. பதவி ஆசை இல்லாத ரஜினி நல்ல கண்ணுவை முதல்வராக்குவாரா இந்த நடுக்கில் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு திருமுருகன் காந்தி. எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுத்திடுச்சு. வர்றப்ப உங்களுக்கு நம்மளை மகிழ்விக்க வர்றாங்க இந்த ஆறு பேரும்.
ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த சூர்யா ஃபேன்ஸ்க்கு தானா சேர்ந்த கூட்டம், அதான் டிஎஸ்கே மூலமாகவும் விக்ரம் ஸ்கெட்ச் படம் மூலமாகவும் மகளிருக்கு காத்திருக்காங்க. அப்புறம் நம்ம அரவிந்த் சுவாமியோட ஒரு படம், சின்ன கேப்டன் நடிச்சிருக்க மதுர வீரன் படம், பிரபுதேவாவோட குலே பகாவளிங்கிற படம், மன்னர் வகையாருன்னு ஒரு படம், மொத்தம் 6 படம் ரிலீஸ் ஆகுது. சினிமா பத்தி பேசும்போது ஒண்ணு நிலவு வருது, இவர் என்னோட அம்மா, இவர் என்னோட அப்பா, இவர் என்னோட பையன் அப்படின்னு பப்ளிக் வந்து பிரபலங்கள் மேல பழி சொல்றது வந்து இப்ப காலகாலமா அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில ஐஸ்வர்ராய் பச்சன் தான் என் அம்மா, அவங்க என் கூட வந்து வசிக்கணும்னு திடீர்னு போர்க்கொடி தூக்கியிருக்காரு ஆந்திராவை சேர்ந்த 29 வயசு பையன். என்னது 29 வயசு பையனா? ஐஸ் பிறந்தது 1973, இந்த பையன் பிறந்தது 1988. எப்படி அப்போ 15 வயசுலேயே? சரி விடுங்க, நமக்கு எதுக்கு வம்பு? புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து பழுத்த செய்தியாக